ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குள்ளமாக்கறன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உயரமாகறதுக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கான வீடியோ இது. நம்ம குள்ளமாக்கறன்னு சொல்லி நீ கவலையப்பட தேவையில்ல, உயரமாகறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி என்ன பண்ணால், காலைல ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு டம்ளர் பால் குடிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு முட்டை சாப்பிடணும் டெய்லியும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ரெஸ்டுடுங்க. மதிய டைமில் கொஞ்ச நேரம் தூங்குங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுத்த மருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்த மருப்பு எடுத்துகிட்டு அதை ஆட்டி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. உளுத்த மருத்துவ சாப்பிட்றதுலாம் என்ன ஆகுனா நம்மளோட போன்லாம் சீக்கிரம் வளரும். அந்த மாதிரி பருப்பு வகைகள் அதிகமாக சேர்த்திக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் கண்டிப்பாக மறக்காமல் பால் அண்டு ரெண்டு முட்டை உளுத்த மருப்பு இது ரெகுலராக கன்னியூ பண்ணுங்கள். கன்னியூ பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். ஒரு 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வளர்ந்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது சோறுலாம் பார் கம்பு இருந்துச்சுன்னா அந்த பார் கம்பத்தில் தொங்கி ஸ்கிப்பிங் மாதிரி தூரி மாதிரி ஆடுங்க. அப்படி ஆடுறதுனால நமக்கு என்ன ஆகுனா நம்மளோட உடம்பு பாடி வெயிட்டு ஃபுல்லாக கீழே இறங்கும். கீழே இறங்கக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம வளர்ச்சி தான் அதிகமாகும். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 100 ml பாலில் 3.2% புரதம் இருக்குது. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரலும் காய வச்சு நல்லா காய வச்சு குடிங்க. பால் வந்துட்டு ஒரு டைம் காய்ச்சிட்டு மறுபடியும் அந்த பால் வந்துட்டு ஆறினதுக்கப்புறம் இன்னொரு டைம் காய்ச்சி யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் காய்ச்சி யூஸ் பண்ணி குடிங்க. மறுபடியும் இன்னொரு டைம் காய்ச்சி யூஸ் பண்ண வேணாம். இந்த பால் குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாமினா வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். முட்டையில் பார்த்தீங்கன்னா 6 கிராம் புரதம் இருக்குது. இந்த முட்டையில் விட்டமின் ஏ 10%, விட்டமின் B12 50% இருக்குது. கால்சியம் பார்த்திங்கன்னா 2% இருக்குது. விட்டமின் இ 15% இருக்குது. இந்த முட்டை அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இந்த முட்டை அது மேக்ஸிமம் டெய்லி 2 முட்டை சாப்பிடுங்க. பேரிச்சம்பழனாவே இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்சது தான் பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மனிதனோட எலும்பு தேய்மானத்தை குறைக்கும். இந்த பேரிச்சம்பழம் தினமும் பேரிச்சம்பழம் 2 சாப்பிடுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்களின் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும், கண் புறையோர் ஏற்படுத்த தடுக்கும் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்சது. இது டெய்லியும் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து போன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வளரும் போன் வந்துட்டு. நீங்கள் உயரமானதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேரிச்சம்பழம் பருப்பு வகையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்காங்க. மேலே பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் தொங்குங்க. தொங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தூரி ஆடுற மாதிரி கொஞ்ச நேரம் மாதிரி காலை ஆட்டுங்க. இப்படி ஆட்டுறதுனால நமக்கு என்ன ஆகுனா நம்மளோட பாடி வெயிட்டு ஃபுல்லாக கீழே இறங்கும், உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்படி ஆடக்குள்ள என்ன ஆகுனா நம்ம எலும்பு வளர்ச்சி வந்து அதிகமாகும். எலும்பு வளர்ச்சி அதிகமானால் தான் நம்மளோட உயரமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது மாதிரி டெய்லியும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஃப்ரீயாக இருக்குள்ள மார்னிங் அண்டு ஈவினிங் ட்ரை பண்ணுங்கள். மதிய டைமில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லியும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணாலே போதும் ஒரு 1 டேயில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கிங் போகணும். ஜாக்கிங் போகக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெறுங்காலில் தான் ஜாக்கிங் போகணும். ஷூ போட்டு போகிறதுக்குள்ள ஜாக் போகக்குள்ளே என்ன ஆகுனா நம்மளோட விரல் வந்துட்டு கீழே தரையில் படாது. ஷூ போட்டு ஜாக்கிங் போனால் நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம விரலில் வந்துட்டு முன்னாடி விரல் பெருவிரல் ஊனி தான் ஓட போகிறோம். அப்படி பெருவிரல் ஓடி ஓனக்கூட என்ன ஆகுனா நம்மளோட வளர்ச்சி அதிகமாகும்.
மூளை பவர் வந்துட்டு மெமரி பவர் அதிகமாகும். இந்த மாதிரி ஜாக் போங்க, ஷூ போட்டு ஓடாதீங்க. ஒரு ரெண்டு ரவுண்ட் போனால் போதும் ஒரு நாளைக்கு. அதிகமாக ஒன்றும் ட்ரை ஓடி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை. நம்ம இது ஓடுறது பார்த்திங்கன்னா நம்ம வளர்கிறதுக்கு தான் ஓடுறோம். நம்ம விரலில் மட்டும்தான் ஒன்றும் பின்னாடி பாதத்தை ஓடக்கூடாது. இந்த மாதிரி டெய்லியும் ஓடுங்க, ஒரு ரெண்டு ரவுண்ட் போனாலே போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு வந்துட்டு டெய்லியும் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள்.